சும்மா தேங்க்ஸ். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா? சேராயிடுச்சுல்ல, அதுக்காக தான். நாங்கள் புடவெல்லாம் கட்ட மாட்டோமா? ஏன் சிஸ்டர்? நாங்கள் உடுத்துற உடைக்கு ஒரு காரணம் இருக்குமா? இங்கே பாருமா, நாங்கள் ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துகிற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அதனால தான் எங்கள் கை தெரியக்கூடாதுன்னு முழுக்கை சட்டை போடுறோம்மா. கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். அவ்வளவையே, ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா? அதனால தான் ஸ்காஃப் போடுறோம். ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்கை க்ளீன் பண்ணிடலாம், ஆனால் நாம் போடுற ட்ரெஸ்ஸுனால ஆண்களோட மனசில் அழுக்க உண்டாக்கிடக்கூடாதுமா. இந்த மாதிரி ட்ரெஸ் நானும் போடலாமா சிஸ்டர்? போடலாமே, எங்களை மாதிரி நீயும் சேவை செய்யலாமே. எங்களுக்கு புடவை கொடுத்த உன் நல்ல மனசை பாராட்டும். கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார். ஆமே. தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நிமிஷமா, அந்த புக்கை கொடுங்க சிஸ்டர். நீ ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த புக்கை படிமா. தேங்க்யூ சிஸ்டர். கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். நாங்கள் ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துகிற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அவ்வளவையே, ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா? அதனால தான் ஸ்காஃப் போடுறோம். ஆண்டி சூப்பரா இருக்குல்ல. ஆமாண்ணா, கும்மனா இருக்கா. ஆண்டி நாலு டீ. மச்சான், ஆண்டி அம்சமா இல்ல. லூசாடா நீ, அனுஷ்கா மாதிரி இருக்காங்க. டீ கண்ணாடிய கழட்டிட்டு போறான். நயன்தாரா. டேய் கண்ணாடிய போட்டு பாரு, நமிதாடா. டேய் நான் சொல்றதுதான்டா ரைட். இல்ல நான் சொல்றதுதான் ரைட். டேய் தப்புடா. டேய் நான் சொன்னதா ரைட். என்னடா குசு குசன் பேசிக்கிட்டு இருந்தீங்க? பின்ன உங்க ஆண்டிங்கறான். ஆண்டியா? நான் அனுஷ்கான்னு இல்ல சொன்னேன். நான் நயன்தாரான்னு சொன்னேன். நான் நமிதான்னு சொன்னேன். நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? அவ்வளவு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ நீங்க யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முட்டா பசங்க. அம்மா. என்னடி? மா கடை மூடுமா? எதுக்குடி? அப்புறம் இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் உன் சாப்பாடு சாப்பிட வராங்க, உன்னை பார்க்க தானே வராங்க. என்ன பாக்குறதுக்கா? என்னடி சொல்ற? உன் பேச்சு சரியில்லை, உன் டிரெஸ்ஸும் சரியில்லை. என் டிரெஸ் சரியில்லையா? இதுல என்னடி தப்பு இருக்கு? நான் அடுப்படியில வெந்து வேகிறேன், இது எனக்கு வசதியா இருக்கு, நான் போட்டுட்டு இருக்கேன். போடுற டிரெஸ்ல தப்பு இல்லடி, பாக்குற பார்வையில தான் தப்பு. இது பாரு, உங்க அப்பா செத்து 17 வருஷம் ஆகுது.
இதுவரைக்கும் நான் மனசால கூட யாரையும் நினைச்சதில்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது உனக்கா தாண்டி? ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அப்போ நான் படிக்கிறதுக்காக தானே நீ கஷ்டப்படுற? நான் படிக்கலமா, கடை மூடுமா? அதை இப்ப சொல்லாத. முதல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் முதல் மாச சம்பளம் வாங்குவ பாரு, அப்ப சொல்லு. அப்ப வேணா இந்த கடையை மூடிடுறேன். அப்படின்னா அது வரைக்கும் இப்படியே தான் இருப்பியாமா? ஆமா. தப்பா தெரியலையாமா உனக்கு? இல்ல. அப்போ நீ உன்னை மாத்திக்கவே மாட்டல்ல? என்னடி என்னாச்சு உனக்கு? போ, போய் படி. பைல இருக்க டானிக் பாட்டில் எடு. ஆ சரிண்ணா. என்னண்ணா பண்ண போறீங்க பாரு? என்னண்ணா வெறும் பாட்டில் ஒயின் ஊத்துறீங்க? ஓ, இதை கொடுத்து அம்சாவை கரெக்ட் பண்ண போறீங்களா? எல்லாரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க நினைப்பாங்க. நான் பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிக்க போறேன். டேய், எங்கட இடக்கு முன்னாடி போறேன். வண்டி எடுத்துட கொன்றோ. ஒவ்வொரு கடையா தேடி பார்த்து வாங்கிட்டு வந்த பாரு. பாம்பேல வாங்கலாம்னு போய் குளிறான். இந்த நேரத்துல தூங்குறா? ஏதோ விளையாட்டு போட்டியா? களைப்புல பசிக்குது, சீக்கிரம் போய் கொண்டா. உட்காருக்கிறவா? ஏய், என்னது முகத்துல கொப்பளம்? முகம் வேற சுருங்கிருக்கு, வயசாகி போச்சா? வயசாச்சுன்னு கவலைப்படாத, அதுக்கும் ஒரு மருந்து வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுன்னு வச்சுக்கவ. இது நம்ம அம்சாவான்னு ஊரே ஆச்சரியப்படும். அப்படியா? வா வா வா. என்ன மருந்தது? ஒரு அவசரப்படாத, தர்றேன், சாப்பிடு. இது என்னது? சாராய வாடை அடிக்குது. இதுதான் சாராயம், இது டானிக். இத குடிச்சுன்னு வச்சுக்கவ கொப்பளமே வராது. இத குடிச்சினா முகம் சும்மா பளபளன்னு மின்னும், தக தகன்னு சொலிக்கும், அழகு கூடும், வயசு குறையும். ஏன் பொம்பளைக்கே உன்னை பார்த்தா பொறாம வரும். இத சாப்பிட்டா வயசு குறையுமா? கண்டிப்பா, குடிச்சு பாரு. சரி. புது பழக்கம் போதையில் இருக்கேன். என்ன பட்டி அனுப்பியா? உனக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ போயிட்டு அப்புறம் வரேன்.